அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் எப்படி
ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். பெரிய சோக்கர், நான் உனக்கு குறிப்பிடுகிற மலையிலே உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் நான் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிற வேளையில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படி எனில் அவர் அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அவர் ஆபிரகாமே என்று சொல்ல அவன் இதோ அடியேன் என்கிறார். தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிறார். தேவனை யார் என்று அறிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய சிருஷ்டிப்பின் தேவனை அவன் தெளிவாகவே அறிந்து வைத்திருந்தான். எங்கள் சிருஷ்டிப்பின் தேவனை, எங்களை உருவாக்கியவரை தாயின் கற்பத்திற்கு முன்பதாகவே, தாயின் கற்பத்தில் உருவாக்க முன்பதாகவே எங்களை கண்டவரை, எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாக்கப்பட முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரை நாங்கள் அறிந்திருக்கிறோமா? அவள் ஒரு வார்த்தைதான் ஆபிரகாமே, இதோ அடியே. உடனே அவன் புரிந்து கொள்கிறார் தன்னுடன் பேசுகிறது யார் என்று. நாங்கள் எங்களுடைய தேவனை எவ்வளவாக புரிந்திருக்கிறோம், எவ்வளவாக அறிந்திருக்கிறோம், எவ்வளவாக நெருக்கமாக இருக்கிறோம், எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்று உணர்கிறோம். அந்த உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகி இருக்கிறதா? தன்னுடைய பிள்ளை தொலைவிலே கூப்பிடுகிறதை எந்த தகப்பனும் எந்த தாயும் இனம் கண்டுகொள்ளுகிறார்களே. நூறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற இடத்திலே தன்னுடைய மகளை காண்கிற ஒரு தாயின் உள்ளம், தகப்பனுடைய உள்ளம் உடனடியாகவே நிற்கிறதை காண்கிறது. அதே பிரகாரமாக எத்தனை பேர் வருகிறவர்களையும் தன்னுடைய தகப்பனுடையதோ தாயினுடையதோட குரலை பிள்ளை அறிந்து கொள்ளுகிறது. நெருக்கத்தின் காரணமாய், உறவின் காரணமாய், பழக்கத்தின் காரணமாய் உண்டாகி இருக்கிற இந்த உறவு தேவனுடன் எங்களுக்கு உண்டாகியிருக்கும் எந்த விதமான உறவினாலே நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். கேட்பது உண்டா? அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்டா? அப்படியொன்று இருப்பதாகவே அநேக தடவைகளிலே மறந்து விடுகிறோமே. வாழ்க்கை போராட்டமும் பரபரப்பான சூழ்நிலைகளும் இவை எல்லாவற்றையும் மறக்க செய்து விடுகிறது. இந்த உலகத்திலே ஒரு உண்மை இருக்குமானால், நிரந்தரமானது ஒன்று இருக்குமானால், அது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம். ஆனால் நாங்கள் அதை மறந்து நிரந்தரம் இல்லாத அநேக காரியங்களை முன்வைத்து அதை நோக்கி ஓடுகிறோம். உண்மையான சத்தத்திற்கு செவிகொடாதவர்களாய், உண்மையான சத்தத்தை அறியாதவர்களாய், தேவனுடைய சத்தத்தை இனம் கண்டு கொள்ள முடியாதவர்களாய்.
இல்லாத அநேக காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து ஓடுகிறோமே. உண்மையான தேவனை அறிந்திருக்கிறோமா? உண்மையான தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லியும் அந்த தேவனை கனம் செய்யாதவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தம் இல்லாதவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் எத்தனை? ஏனெனில் இலக்குமாக நாங்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சோதனைக்காரன் அவரிடத்திலே சென்று சொல்லுகிறார், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று. ஏமாற்றுகிறதுக்கு என்று ஒருவன் இருக்கிறார். எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிற காரியங்களிலே ஏமாற்றப்படக்கூடாதவர்களாக ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக சோதிக்கும்படியாக என்னை விழுந்து பணிந்து கொண்டார் என்று தைரியமாக கேட்டவர் எங்களை திசை திருப்ப எவ்வளவு வல்லவனாக அவன் இருப்பார். ஆனதினாலே அவனை தொழுது கொள்கிறதிலே, அவருடைய சத்தத்தை கேட்கிறதிலே, அவருடைய சத்தத்துக்கு சிவிகம் சாய்க்கிறதிலே ஞானம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பழக்கப்படுகிறவர்களாய், பழக்கப்பட்டவர்களாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் வேதத்தின் வழியாக, வேதத்தை வாசிக்கிற வழியிலே. ஏன் ஆபிரகாமுடன் பேசிய தேவர் என்னுடன் பேசக்கூடாது? அந்த நாட்களிலே இந்த வார்த்தை இருக்கவில்லை. இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வார்த்தையினாலே என்று வாசிக்கிறோம். அதே வார்த்தை என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடன் பேசிய பிரகாரமாக என்னுடன் பேசினால் நான் உடனே மாறுவேன், உடனே திருந்துவேன், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அதனும் பார்க்க அதிக நெருக்கமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடன் இடைப்பட ஆயத்தமாய் இருக்கிறார். நாங்கள் ஆயத்தம் இல்லை. ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். தேவனுடைய சத்தத்தை ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள், தேவனை ஆராதிக்கும்படியாக வருகிறோம், ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாக வருகிறோம், தேவன் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இன்று யார் புறப்பட்டு வந்தீர்கள்? உங்களுக்கு முன்பாக இந்த கேள்வியை வைக்கிறேன். தேவனே நீர் என்னுடன் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் யார் வந்தீர்கள்? அந்த எதிர்பார்ப்புடன் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புடன் புறப்படுகிறவருடன் தேவன் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். ஆனதினாலே அந்த எதிர்பார்ப்பு இதோ அடியேன் என்று உடனே சொல்லுகிறார் ஆபிரகாமே என்றார். தேவன் எங்களுடன் இடைப்படுகிற வார்த்தை உடனடியாக எங்களுடைய இருதயத்திற்கு தெரியக்கூடிய விதமாய் அவர் இடைப்படுவார். வேதத்தை வாசிக்கிற வேளையிலே வார்த்தைகள் தனியாக எழுந்து நிற்கும். பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தைகள் தனியாக இருதயத்தை தொடும். தேவன் எங்களுடன் பேச வேண்டும் என்ற வார்த்தையுடன் எதிர்பார்ப்புடன் வருவோமே ஆகில் நிச்சயமாகவே அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். பல வேளைகளிலே தேவனுடைய சமூகத்திற்கு வந்து தேவனை காணாமல், தேவனை அறியாமல் செல்கிறோம். பிலிப்பு ஒரு தடவை அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எத்தியோப்பிய மந்திரி ஜெருசலேமுக்கு வருகிறார். தேவனை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு அவன் மட்டுமாக எத்தியோப்பிய நகரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். ரதத்திலே சென்று கொண்டிருக்கிற வேளையில இப்பொழுதும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார் என்ற வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்.